ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹைதராபாத் விட்டு நாக்பூர் போகிறேன். அதனால் இந்த நாங்கள் இருந்த அப்பார்ட்மெண்ட்ஸோட ஒரு ஃபுல் வியூ பார்க்கலான்ட்டு ஆசைப்பட்றேன், உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னுட்டு. நான் இது வரைக்கும் இருந்த வீடுகளில் இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடு. இந்த சரௌண்டிங்ஸ், இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். ஆக்சுவலி இங்கே பாருங்கள், ஒரு பிளாக்குக்கும் இன்னொரு பிளாக்குக்கும் நடுவில் எவ்வளோ கேப் இருக்குது. இது வந்து டபுள் வே ரோடு மாதிரி, ரெண்டு கார் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போயிட்டு வரலாம். நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும். இது வந்து எஃப்எம் ஆஃபீஸோட என்ட்ரன்ஸு, கிளப் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட என்ட்ரன்ஸு. மேலே வந்து எங்களுக்கு ஜும்பா ரூம், பார்ட்டி ஹால் எல்லாமே இருக்குது. இதான் வந்து எஃப்எம் ஆஃபீஸோட கிரவுண்ட் ஃப்ளோர். இதில் வந்து ஜிம் இருக்குது, டேபிள் டென்னிஸ் இருக்குது, கேரம் இருக்குது, லைப்ரரி இருக்குது, சலூன் இருக்குது, சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அண்ட் தென் ஆஃபீஸ் ரூம் இருக்குது. ஹோமியோபதி டாக்டர் இருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ் ஏறி போனால் தான் எங்களோட ஜும்பா ஹாலும் பார்ட்டி ஹால் யோகா ஹால்லாம் வரும். இதான் வந்து ஆஃபீஸ் ரூம். வயசானவங்க ஈவினிங்கில் வந்து கேரம் கூட விளையாடுவாங்க. எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தா ஸ்விம்மிங் ஃபுல் வியூ, மற்ற பிளாக்ஸோட வியூ இது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலையிலையும் சாயந்தரமும் நான் இங்கே ஒரு சேர் போட்டு உட்காந்து டீ குடிப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் இது. நல்லா காலையில் வந்து குட்டி குட்டி குருவிங்க, சிட்டுக்குருவிங்கெல்லாம் வந்து அழகாக சத்தம் போடும், கேட்கவே ரொம்ப ரம்யமாக இருக்கும். மே மந்த்து இந்த ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லாக குழந்தைங்க இருப்பாங்க. இந்த கிராஸ் ஏரியா வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஏற்ற ஏரியா, நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் இங்கே நடக்கும். ஸ்விம்மிங் ஃபூலில் என் சின்ன பையனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் விளையாடுறாங்க பாருங்கள், எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த க்ரீன் கலர் கேப் வந்து என் சின்ன பையன், அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். இது எங்கள் வீட்டுக்கு வெளியில் காரிடால், இது 10 அடி கேப் கொடுத்துருக்காங்க. ஒரு போர்ஷனுக்கும் இன்னொரு போர்ஷனுக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. சில பேர் வீட்டுக்கு வெளியில் செடி கூட வச்சிட்ருப்பாங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல 5th floorன்றதுனால நல்ல வெளிச்சம், நல்ல காற்றுக்கிட்டும் இருக்கும். ஒரே ஒரு ட்ராபேக்னு இங்கே பார்த்தோன்னா புறா தொல்லை நிறைய இருக்கும். புறா அங்கே வந்து குட்டி அந்த எக்கு வச்சு பொறிச்சு அந்த குஞ்சு பொறிக்கிற டைம்லலாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. புறா கிட்ட ஒரு பெரிய கெட்ட பழக்கம், ஒரே டைமில் 2 முட்டை போடும், அது குஞ்சு பொறிச்சு அந்த இடமே நாஸ்தியாக ஆக்கிடுங்க. இது எங்கள் பிளாக்கோட பார்க்கிங் ஏரியா. லிஃப்ட் பக்கத்தில் இருக்கிறது நோட்டீஸ் போர்டு, எல்லாமே கீழே இருக்கும். ஓனர்ஸோட நேம் அண்ட் தென் வந்து இபி யூனிட்லாம் கீழே இருக்கும். அவங்கவுங்க பிளாக் நம்பர் கொடுத்து அவங்கவுங்களுக்கு கார் பார்க்கிங் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இங்கே ஒரு கார் தான் பார்க் பண்ணிக்கலாம், பேலன்ஸ் இன்னும் 1-2 எக்ஸ்ட்ரா இருக்கவங்க செல்லுலார் பார்க்கிங் இருக்கும், அங்கே போய் பார்க் பண்ணிக்கலாம். இந்த ஆக்டிவா கா பைக்கும் ஃபோர்டும் எங்களோட வண்டி. இது எங்கள் பார்க்க, இது வந்து நெல்லிக்காய் மரம். கார்த்திகை மாதத்தில் இந்த நெல்லி மரத்துக்கிட்ட விளக்கேற்றி வச்சு எல்லாரும் வந்து சாமி கும்பிடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கு. இது வந்து பேஸ்கெட் பால் கிரவுண்டு, என் பெரிய பையன் விளையாடுறான் பாருங்கள். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இங்கே தான் விளையாடுவாங்க. இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஜனம், 2 பேர் தான் இருக்காங்க. பொதுவாக நிறைய பிள்ளைங்க வந்து விளையாடுவாங்க. இங்கே நிறைய செடிங்க வச்சுருப்பாங்க, பார்க்கவே அழகாக இருக்கும். இந்த முருங்கை மரம், ஒரே ஒரு முருங்கை மரம் தான் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் எல்லாருக்கும் முருங்கைக்காய் முருங்கைக்கீரைலாம் கிடைக்கிறது, அவங்கவுங்களுக்கு தேவையான. இது கொய்யா மரம். இது வந்து கிட்ஸ் பார்க், பிளே ஏரியா, சாண்ட் பார்க்குன்னு பசங்க சொல்லுவாங்க. இங்கே எல்லா பிள்ளைங்களும் எந்த டைம் இல்லாமல் விளையாடிட்டு இருப்பாங்க, எப்போ வெயில் எதுனாலுமே விளையாடிட்டு இருப்பாங்க. இங்கே மேலே போகிற கம்பி பாருங்கள், சேஃப்டிக்காக கொடுத்துருக்கிறது. 4 சைடுமே காம்பவுண்ட் வால் போட்டு இந்த மாதிரி கம்பி ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் கரண்ட். ஈவினிங்கில் வாக்கிங் போகிறதுக்கு ஏற்ற பிளேஸு பாருங்கள், அழகாக ஒரு பப்பியோட வாக்கிங் போயிட்டுருக்காங்க. இது ஃபுல் கிரவுண்டு வந்து கிரிக்கெட் கிரவுண்டு. இப்போ ஒருத்தவங்க வந்து எங்கள் பில்டிங்லேருந்து கவுன்சிலர் ஆனாங்க, அவங்க இந்த இடத்த நீட் பண்ணி கொடுத்துருக்காங்க பசங்களுக்காக. மல்லி செடி, இந்த செடிலாம் வந்து இந்த பக்கத்தில் இருக்க பிளாக்கில் ஒரு ஆண்டியும் அவங்க அம்மாவும் சேர்ந்து வச்சுருக்காங்க. அவங்க இதை தனியாக பராமரிச்சுக்கிறாங்க. இதுக்கு தனியாக சொட்டு நீர் பாசனம்லாமும் கொடுத்துருக்காங்க. எல்லா வெரைட்டி ரோஸு, மல்லிப்பூ, முல்லை, கனகாம்பரம் எல்லாமே இருக்கும் இங்கே. இது எனக்கு பிடிச்ச சிட்டிங் பிளேஸு. இங்கே ஒரு வேப்ப மரமும் அரச மரமும் சேர்ந்துருக்கும். நானும் எங்கள் அப்பாவும் வந்து இங்கே உட்காருவோம்.
எங்கள் அப்பாவுக்கு லங்ஸ் ப்ராப்ளம் இருந்தது. அப்போ வந்து அரச மரம் பக்கத்தில் உட்காந்து ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நானும் எங்கள் அப்பாவும் வந்து இங்கே உட்காருவோம். பாருங்கள், இதான் அந்த சொட்டு நீர் பாசனம் சொன்னேன் இல்லையா, இந்த கருப்பு கலரில் ஒரு பைப் போது பாருங்கள். அதில் வந்து அந்தந்த செடிக்கு நேராக ஒரு ஹோல் இருக்கும். அதில் வந்து குட்டி குட்டியாக சொட்டு சொட்டாக தண்ணி வரும். தண்ணியும் வேஸ்ட் ஆகாது, ஆனால் எல்லா செடிங்களுக்கும் தண்ணி ஊற்றுனா மாதிரியும் இருக்கும். நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த ஆண்டி. மாதுளம் செடி பாருங்கள், பூ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. இதில் குட்டி குட்டி பிஞ்சு வரும்போது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். பேட்மிண்டன் கோர்ட்டு, இது கேர்ள்ஸ் டைமு, கேர்ள்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு டைம். இது எங்கள் அப்பார்ட்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற வெஜிடபிள் ஷாப்பு. வீக்லி 3 times வெஜிடபிள் ஷாப் போடுவாங்க. பூ விற்பாங்க, பழம் விற்பாங்க. எல் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்க எல்லாரும் வந்து இங்கே தான் வாங்குவாங்க. இது வந்து கீரைங்க பார்த்திங்களா, குட்டி குட்டி கட்டாக கட்டியிருக்காங்க. அந்த எல்லா காயுமே கிடைக்கும் இங்கே. ரோஸ் வாசனை செம்மையாக இருக்கும். இது ஃபுட்பால் விளையாடுற இடம் பாருங்கள். குழந்தைங்கள்லாம் சேர்ந்து ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க. அழகாக ஈவினிங்கில் வந்தோன்னா ஒரு மாதிரி போர் அடிக்காது. அங்கங்கே குழந்தைங்க கும்பல் கும்பலாக விளையாடுறது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் செல்லுலார் பார்க்கிங். எக்ஸ்ட்ரா கார் இருக்கவங்க இங்கே கீழே கொண்டு வந்து பார்க் பண்ணிக்குவாங்க. எல்லாம் ஃபங்க்ஷன்னா கூட செல்லுலார் பார்க்கிங்கில் சமைச்சி போடுற அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும். இதுதான் எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.